நான் நிறைய ஜாதகங்களை பார்க்குறது உண்டு நாங்கள் பார்த்துட்டெல்லாம் அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்கிறத நான் பார்க்குறது உண்டு அதே மாதிரி பார்த்துட்டெல்லாம் தோஷங்கள் நிறையா இருக்குது ஆனாலும் திடீர் பிரபல்யம் ஆகிடறாங்க அந்த பிரபல்யம் ஆகிறது எப்படி நல்ல ஃபேமஸ் ஆகிறான் நிறையா சம்பாதிக்கிறான் சார் என் நண்பராக தான் இருந்துட்டு இருந்தார் இப்போ பாருங்க இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டுருக்கார் சரி இவருடைய நண்பர் தான் இவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்காதா சரி அப்படி இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா அதாவது லக்னம் லக்னம்ங்கிறது தன்னுடைய செயல்பாடுகளை குறிக்கக்கூடியதாக இருக்குது லக்னத்துக்குண்டான அதிபதி பத்தாம் இடத்துலையோ இல்லை பத்தாம் இடத்துக்குண்டான அதிபதி லக்னத்துலேயோ இருக்கிறது வெற்றியை குடிக்கும் வெளியில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கொடுக்கும் அந்த வெற்றி புகழ் அந்தஸ்துங்கிறது அந்த கிரகத்துடைய வலிமையை பொறுத்து இருக்குது அந்த வலிமையும் உங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தும் அதுக்கு தகுந்த அப்புறம் பலாபலங்கள் மாறும் அதே போன்று பார்த்துட்டேன் அப்படின்னா பதினோராம் இடத்துக்குண்டான அதிபதி லக்னத்திலையோ லக்னத்துக்குண்டான அதிபதி பதினோராம் இடத்துலையும் இருக்கிறது பெயர் புகழ் அந்தஸ்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திடீர் பிரபல்யமானதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா லக்னம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னாதிபதி வந்து ஆட்சி பெற்றிருக்கார் பலம் வாய்ந்ததாக இருக்கார் அவர் நின்ற நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும்போது அவங்க எதாக இருந்தாலும் நூறு பேரில் தனித்து தெரியக்கூடிய ஆளாக இருந்துகிட்டு இருப்பார் எதுலேயும் வெற்றி பெறக்கூடியதாக இருப்பார் லக்னாதிபதியாகப்பட்டவர் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்தால் அப்படின்னா பிறரை வைத்து காரியத்தை சாதிக்கிறதுல அவங்க ரொம்ப சிறப்பு அமைக்காக இருந்துட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட அந்த தனி திறமைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்துட்டுருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு பலமாக இருக்குது அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சீக்கிரம் பிரபல்யம் உண்டானதாக இருந்துட்டு இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து பெறக்கூடியதாக இருப்பார் சுக்கரன் நன்னாக இருக்கும் பொழுது அல்லது சுக்கரன் பலம் பொழுது சுக்கரனுடைய பார்வைப்படும்பொழுது அவங்க சினிமா துறையிலையும் கலைத்துறையிலையும் விளங்கக்கூடியதாக இருப்பாள் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் ஆக ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் கொள்ளப்படுகிறது அப்பேற்பட்ட ஜாதகம் உங்கள் ஜாதகமாக இருக்கா சப்போஸ் லக்னத்துக்கு இல்லை ஆனால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் பலம் உள்ளதாக இருக்கா நான் மிதுன ராசியாக இருக்கேன் அப்போ பத்தாம் இடம் எனக்கு பலமுள்ளதாக இருக்கா மீனராசி மீனராசிக்குண்டான அதிபதி குரு பகவான் எங்கே இருக்கார் அவர் ஆட்சி பெற்றிருக்காரா பகை பெற்றிருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் பத்தாம் உண்டான அதிபதியாகப்பட்டவரை நம்ம சரி செய்யும் பொழுது பிராயஸ்தம் செய்யும் பொழுது அருமையான பலன்கள் மாறி வரும் அருமையான சூழ்நிலைகள் மாறி வரும் அருமையான முன்னேற்றங்கள் தேடி வரும் அருமையான எதிர்காலங்கள் உண்டு ஆக பத்தாம் உண்டான அதிபதியை பிரார்த்தனை செய்கிறதன் மூலமாக நிச்சயம் வெற்றி பெறும் உதாரணத்துக்கு அவர் செவ்வாயாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கு பிரார்த்தனைகள் செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் சுக்கரனாக இருந்தால் சுக்கர பகவானை பிரார்த்தனை செய்யறதுக்கு விசேஷ பலன்களை கொடுக்கும் இது எப்படிங்கிறது வரக்கூடிய நம்ம ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி ஆக யோகம் தரும் ஜாதகங்கள் யோகம் தரும் கிரகங்கள் திடீர் பிரபல்யமாக்கும் அந்த கிரகங்கள் அந்த அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடம் லக்னத்தை சார்ந்தும் லக்னாதிபதி பத்தாம் இடத்தை சார்ந்தும் பதினோராம் இடத்தை சார்ந்தும் இருக்கும் பொழுது அவர்கள் வெற்றியும் யோகமான ஜாதகமாக மாறுவார் அது மட்டும் இல்லாமல் கிரகத்துடைய வலிமையை பொறுத்து அவங்களுடைய பிரபல்யமும் அவங்களுடைய காலகட்டமும் நிர்ணயிக்கப்படுகிறது ஜோதிஷ சாஸ்திர ரீதியாக